ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம என்னெல்லாம் யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணாமே அந்த ஒரு வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க ஆடியோ வச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பெஸ்ட்டான லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட காலர் மைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதை பார்த்தீங்கன்னா உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்களாம் ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா யாராச்சும் யூடியூப்காண்டி மைக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. எதுக்காண்டி அப்படின்னா போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ வாங்க நீங்கள் அந்த வீடியோக்குள்ள போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் பிள்ளைங்க ஹாலில் போடுங்க, அப்போ தான் நம்ம போகிற மாதிரி கேட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்காண்டி மைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா யோசிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதையே போயிடறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா காசை பார்த்தீங்கன்னா வேணி காதிங்க அப்படி தான் சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ட் நான் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சாதிப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கு நீங்கள் கேட்டேஜ் என்ன வேணால் பார்த்தீங்கன்னா வாங்கி போடலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா மாண்டேஷன் ஆக போகிற பட்சத்தில் அதாவது மாண்டேஷன் ஆகிறது ஒரு மாதம் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டப்போ மாண்டேஷன் ஆகிருக்கேன். ஸோ அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காண்டி அப்படிங்கிறீங்க உங்களோட சேனல் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுனா உங்களோட வியூவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அப்லோட் பண்ணணும்னா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்காண்டி மட்டும் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுக்காக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு இருக்க மைக்ரோஃபோன் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மைக் தான் ரெடி பண்ணலாம். அது எப்படி தெரியல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கவனம் தான் ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் போடணும். ஸோ நான் எதுக்காண்டி இது சொல்கிறேன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆரம்பிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு மைக் இல்லை எதுவுமே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு 1 GB RAM தான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட சேனலே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 GB RAM. பட் அதுக்கு யூடியூப்க்கு சம்மந்தம் கிடையாது. யூடியூப் வந்து காசை வச்சா வந்து ஃபோன் வாங்க கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண அப்டேட் பண்ணால் நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால பார்த்தீங்கன்னா உண்மையை பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிப்பு தெரியாது. ஸோ அதுக்கான தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு வாங்க. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு மைக் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு மைக்கோட விலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 1200 முடியும் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஆகி பார்த்தீங்கன்னா ஆஃபர் வாங்கினால ரொம்ப பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்சல் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஒரு பேப்பர் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி ஜிஎஸ்டி எவ்வளோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட விலை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ அப்போக்கில் எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுச்சு. ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா 570 தான், ஆனால் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 110 ரூபான்னு போட்டுருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா ஓரம் எடுத்து போட்டு ஓப்பன் பண்ணல மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5992 அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இது எவ்வளோ ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம கொடுத்து விட்டாங்க. அதே மாதிரி சைட்லையும் பார்த்தீங்கன்னா பாட்டம் அந்த ஸ்டிக்கர்லையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தா கிழிச்சு போன மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு, அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்காரன் சதி செஞ்சுட்டான் அப்படின்னு அப்போயே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தா ரிட்டர்ன் தான் பண்ண போனேன். ஸோ எதுக்காண்டி அப்படிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரீஇஷ்யூ வந்திருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினமே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகாது. பார்த்தா ரீஇஷ்யூ வந்திருக்கா. சரி ரைட்டுன்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா இது பண்ணேன். ஸோ எதுக்காண்டினா ரிட்டர்ன் பண்ணலே பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்காண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்க பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தா இருக்கும். பட் என்ன அப்படின்னா இதில் பார்த்தா நாய்ஸ் இருக்காது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இல்லை எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே எடுத்தோம் அப்படின்னா அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பார்ட்டிஸ்க்கெலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு போய் கொடுத்தாங்க. இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போயா மைக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. முடிச்சு எல்லாம் அது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டான். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் தான் பண்ண போகிறோம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் புதுசாக வரது பார்த்தா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கையை விட்டு எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஒயர் மட்டும் லென்த்து பாருங்க. ஸோ எவ்வளோ லென்த்தாக கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தா இருக்குது அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் தான். ஸோ ஏன்னா மற்ற மைக்கோட பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தா லென்த்தாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா பை பண்ண முடியும். ஏதாச்சும் ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா அப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். சரிட்டு மைக் அங்கிட்டு வச்சுட்டு அடுத்த நல்லா ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை.
அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க. ஸோ ஒன்று என்ன கொடுத்தோம்னா நான் ஒரு கிளிப் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கேமராக்கெல்லாம் பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைக் அந்த ஒரு அதுக்கான இது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணுறதுலாம் கொடுத்தாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருந்துச்சு, பின்னு இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கிளியரன்ஸ்க்காண்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வெளியில் போட்டாச்சு. ஸோ பார்த்துங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது அந்த இது பெரிய பெரிய கேமராவில் பார்த்தீங்கன்னா மாற்றுறது. ஸோ இந்த சுருக்கு பைக்கில் நீங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வருதுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிப்பை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா தெரியும். பேட்டரி எங்கடா அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேனுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நான் பார்த்த எல்லா ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி எப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்துருச்சு. ஸோ ஓகே இது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எவனோ பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டான். ஸோ ரீஷூட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அனுப்பிவிட்டாங்க போல அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாயமாக ஆயிடுச்சு. எனக்கு என்ன அப்படின்னா இந்த போயா கொடுத்ததுக்கு போல ஐஃபோன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மைக்கு பதில் ஐஃபோனை கொடுத்துட்டுருந்தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சொருகிறேன் சொருகிறேன் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா சொருக முடியல. ஸோ அவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ டவுட் வந்துச்சு. ஸோ ஓகே பட் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மைக் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வச்சு இந்த ஒரு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கைண்ட் மாஸ்கில் போட்டு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் பண்ணையிலேயே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணேன். பட் அந்த மைக்கை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த நாய்ஸ் கிளியரன்ஸ்லாம் வந்து நல்லா மாட்டியாச்சு. ஸோ கிளிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஜாக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படிங்கிறதோட இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மைக்கை தான் பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சந்தேகம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5992 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அது மேலே ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இன்னொரு மொபைல் இருந்துச்சு. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மைக் போடாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தேன். அப்போ இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இன்புல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செக் பண்ணேன். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே தான் மைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பார்த்தீங்கன்னா குறை இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. பட் எனக்கு வந்த மைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மைக்லேருந்து வந்தீங்கன்னா வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சந்தேகம். ஸோ அதுக்காண்டு தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணாமல் வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். மேபி இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.